கோலி டாக் கோலிவுட் நியூஸ் நான்கடவுள் ராஜேந்திரனோட சென்டிமெண்ட் சினிமாவில் ஃபைச்சரா பல படங்கள்ல நடிச்சவர் நான்கடவுள் ராஜேந்திரன் பாலா இயக்குன நான்கடவுள் படத்துல கொடூரமான வில்லனா நடிச்சு அவரோட மார்க்கெட் அதை அடுத்து சூடுபிடிச்சது அதனால தொடர்ந்து வில்லனாக வந்த அவரு பின்னாடி காமெடியனாக உருவெடுத்தார் அந்த வகையில் சாந்தானம் ஹீரோவான பிறகு ராஜேந்திரனை மையமாக வச்சு சில படங்கள் வெளியாகி வெற்றியும் பெற்றது அதோட வடிவேலு காமெடியனா நடிக்க வேண்டிய சில படங்கள்லையும் தான் நடிச்சு ஸ்கோர் பண்ணினேன் நான் கடவுள் ராஜேந்திரன் இப்போவும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு அதே சமயம் சினிமாவில் தான் முன்னணி நடிகர் ஆயிட்ட போதும் பழைய பழக்க வழக்கங்களை மறக்காம இருக்காரு அதாவது நான் பெரிய காமெடியன் எனக்கு கேரவேன் உள்ளிட்ட சில வசதிகள் செய்து தரணும்னு அவர் தயாரிப்பாளர்களை கேட்கறதில்ல மரத்தடியில் ஒரு சேர் போட்டு உட்காந்துக்கிறாரு அதோட வசதி வாய்ப்பு வந்துடுச்சுன்றதுக்காக அவர் பீடிக்கு பதிலா சிகரெட் கூட பிடிக்கிறது இல்ல நான் ஆரம்பத்துல இருந்தே பீடி தான் குடிக்கிறேன் அதுதான் எனக்கு பிடிக்கும் ஆனா இன்னைக்கு காசு பணம் வந்துடுச்சுன்றதுக்காக அத ஓரம் கட்டிட்டு என்னால சிகரெட்டுக்கு மாற முடியாது இது நிரந்தரமா கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறேன்னு சொல்லி யூனிட் நபர்களை ஆச்சரியப்படுத்துறாரா